வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை என்னுடைய சேனல் மூலமாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு ஜோதிட முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி அதே மாதிரி வெளியூர் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொலைபேசி மூலமாகவே என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம் நீங்கள் நேரில் வந்து பொருட்செலவு பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரியே நேரில் வந்தால் என்ன பலன் சொல்கிறனோ இப்போ எப்படி பேசுகிறனோ இதே தான் பேச போகிறோம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா புதுசாக எங்களுடைய சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்ரீ ஜோதிடபிடம் சொல்லக்கூடிய அந்த சேனலில் பழைய வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் வித்தியாசமான பரிகார முறை எல்லாமே சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடான கோடி நன்றி இந்த பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது பங்குனி மாதம் விகாரி வருடம் இந்த மீனராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாத பலனை பார்க்க போகிறோம் பங்குனி மாத பலனை அப்போ இந்த பங்குனி மாதம்னு சொல்கிறது மீனம் மீனம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் ஒரு உபஜயஸ்தானாதிபதி உபஜயஸ்தானத்தில் வெற்றிக்கான கிரகம் உங்களை சஞ்சாரம் பண்ணுது அதே மாதிரியே பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்குடைய லாபாதிபதி அதை பார்க்குறாரு அப்போ வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஒரு முயற்சியோ தயவு செஞ்சு இப்போ வேண்டாம் அதே மாதிரியே ஆறாம் இடம் வயிறு சம்மந்தமான ஏஜுக்கு தக்கவாரு வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு காலம் இது அதே மாதிரியே வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி முகம் பார்த்து உடனே செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக முயற்சி சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பத்தில் ஸோ சம்பள உயர்வு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் நல்ல வரவு கிடைக்கக்கூடிய காலம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்குடையவர் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு தன் வீட்டை பலம் பொருந்தி பார்க்குறாரு ஸோ மூணுங்கிறது ஆன்லைன் ரெண்டுங்கிறது வருமானம் எட்டுங்கிறது அதிர்ஷ்டத்தின் மூலம் பணம் வரக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு நாளுக்கு ஏழுக்கு உடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஊர் கவுட்டரில் ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டர் டேங்கு ஒரு நீர்நிலையை ஒட்டி ஏதாவது ஒரு இடங்கிடம் பார்ப்பீங்க அந்த இடம் ஒரு மீடியேட்ரு ஒரு இஸ்லாமியர் மூலமாக பார்ப்பீங்க அந்த இடம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னு உங்கள் ஜாத இந்த ராசி பலன் சொல்லுது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சுக்குடையவர் ஒம்பதாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டார் ஸோ அஞ்சாம் இடங்கிறது குழந்தை அஞ்சாம் இடங்கிற அதிர்ஷ்டம் ஒம்போதுங்கிறது பாக்கியம் அது போய் கேதுவத்தோடது ஆஞ்சநேயர் வழிபாடு சாய்பாபா வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு நாளுக்கு ஏழுக்கும் உடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ நாலாம் இடங்கிறது தாயார் ஏழுங்கிறது மனைவி அவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசியாதிபதியை பத்தாம் இடத்துல பலம் பொருந்தி உட்காந்துருக்காரு ஸோ இப்போ தொழிலில் நல்ல வளர்ச்சியும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய காலம் ஒரு நிலம் விற்பனை ஒரு சொத்து சம்பந்தமான விஷயம் ஒரு பேங்க் லோனு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நீர்நிலையொட்டியோ ஒரு வாட்டர் டேங்க் ஒட்டியோ அல்லது ஒரு செல்ஃபோன் டவர் ஒட்டியோ அல்லது ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இடம் சொத்து அமையக்கூடிய நேரம் நல்ல ஒரு அற்புதமான காலம் ஸோ மேலதிகாரிகள் டா டார்ச்சர் குடும்பத்தில் கழகம் ஏற்படாமல் இருக்க கண்ணாடி உடைக்கிறது கண்ணாடியை முகம் பார்த்துட்டு உடைக்கிறது பெரிய கண்ணாடியில் சின்ன கண்ணாடி ஒன்று வாங்குங்க இதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் காலம் எமகண்டா அப்படிலாம் கிடையாது ஏன்னா மக்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னால் அப்படி செய்யவா இப்படி செய்வான்னு கேள்வி எழுப்புகிறாங்க ஸோ ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு கண்ணாடி வாங்கி பார்த்துட்டு உடச்சிட்டு போங்க டெய்லி காலையில் செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிவிட்டு வெளியில் போங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மீனராசிக்கு தடைகள் விலகி பொருளாதார முன்னேற்றம் ஏற்றம் ஏற்படக்கூடிய காலம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்